அண்மைச் செய்தி. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பள்ளிச் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஏற்கனவே சம்பந்தப்பட்ட 5 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த குறிப்பிட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. வழக்கில் சிறப்பு கவனம் செலுத்தி புலன் விசாரணை செய்யும் பொருட்டு டிஜிபி சைலேந்திரபாபு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், விரிவா சொல்லும். அதாவது வேதவள்ளி, கடந்த மாசம் வந்து பரமக்குடி அருகே தனியார் பள்ளியில படிக்கிற 9வது மாணவியை வந்து ஒரு கார்ல கடத்திட்டு போய் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இதனை அடுத்து கடந்த 3ஆம் தேதி இந்த வழக்கு வந்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போனது. அந்த மகளிர் காவல் நிலையத்துல அந்த பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் உறவினர்கள்ட்ட விசாரணை நடத்தும் பொழுது இவங்க கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தது உறுதிப்படுத்து. இதனை அடுத்து இந்த 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில வந்து பரமக்குடி, அதாவது வர்த்தக சங்கங்கள், அதே போல மகளிர் அமைப்புகள் மட்டும் இல்லாம பொது உடைமை அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா, அந்த வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாத்தணும், அப்பதான் வந்து இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்கள்லாம் நடத்தி வந்தாங்க வேதவள்ளி. நேற்று கூட பரமக்குடி வர்த்தக சங்க சார்பில் முழுவதுமாக, அதாவது காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் கடையடைப்பு போராட்டம் நடத்தினாங்க. இந்நிலையில வந்து அந்த 5 பேருடைய வழக்கு விசாரணை வந்து சிபிசிஐடிக்கு மாற்ற சொல்லி டிஜிபி வந்து சைலேந்திர உத்தரவிட்டிருக்கதான் தகவல் வெளியாயிருக்கு. வேதவள்ளி, விரிவான தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன்.